அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான முகலாய் சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பொரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா மசாலா வந்து ஸ்மெல் வரும், அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிடலாம். இதில் நான் 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் தான் இது. இதில் எல்லா ஸ்பைஸையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இந்த ஆயிலேயே குக் ஆகணும். நம்ம இஞ்சி பூடெல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு சிக்கன் நல்லா குக் ஆகணும். 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருங்க. 1/4 கப் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா கமகமன் இருக்குங்க. மேலே கொஞ்சமாக கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான முகலாய் சிக்கன் மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோ வாசமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஆனியன்னா அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.